என்னது? இருபது முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, இந்தாப்பா கழுத்து போடு. பெண் கொடுங்க சார். ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே. இந்தாங்க சார். ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது? நான் தான் சார். உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவ? என்ன சார், ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நான் வயசானோனா மாற முடியுமா சார்? நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார். இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார். அது சரி, நல்ல குடும்பம், நல்ல அண்ணன் தம்பி. 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கையெழுத்து ரெடி பண்ணணும். அப்படி வாங்க. நல்ல ஹாப்பி சார், நல்ல லஞ்சம். இந்தாங்க சார், இந்தா போடு கொடுப்பா. பேனா விட்னஸில் போடு. சாரவணன் கையெழுத்து போட்டாச்சுல்ல, என்ன மாலையை மாற்ற வேண்டியது தானே? நான் சாமி. என்கிட்ட கூட நானா மாப்பிள்ள? அங்கே கூட கூட சிரிச்சது போதும் மாத்து. இவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தேன், ஈஸியாக மாலை மாத்திரம். ஆ, தேங்க்யூ சார். ஆல்ரைட். அண்ணி சரவணா, அண்ணி நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ சென்டிமெண்ட்,
நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலை இல்லாம இருக்கிற எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல. வேலை தேடிட்டு இருக்கிறேன்னா சிங்கப்பூர் போறதுக்கு உங்களோட நகை நட்டுலாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான். கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு என்ன கழட்டி விட்டுறாதீங்க, நகை முக்கியம். டே அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா சமாளிக்கிறேன். சரி தம்பி. நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா. பட்டா சாம் சர்மா. தலை, நீ அந்த 7 நாட்கள் படத்துல நம்ம அம்பிகா இழுத்துட்டு ஓடுறாமே நானும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அப்பாவை எப்படி சமாளிப்போறனே தெரில, பயமா இருக்கு. நீ தான் ஏதாவது ஐடியா தரணும். என் முட்டா செல்வி, தலையில போட்டோ வச்சு போட்டோ போட்டு விட்டு மரியாதையா இல்லை, ஏதாச்சும் ஐடியா கொடுத்தால வந்துட்டானா? அட முந்திரி கொட்டை, 5 நிமிஷம் கழிச்சு வாடான்னு 3 நிமிஷத்துல வந்து நிற்கிறான். நில்லு, அங்கே நில்லு. இன்னும் ரெடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. டேய் டேய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்தாமா உனக்காவது இருக்கா? வீட்டுல கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்க தம்பி இருக்க, 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு மழை வருமா வராதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உனக்கு கல்யாணம் கேக்குதோ? சரி, கல்யாணம் தான் பண்ண, நம்ம ஊரு நம்ம சாரி சென்டர்ல யாராச்சும் ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து மாலை கழுத்துமா நிப்ப, நான் அதே அணி ஒத்துக்கணுமா? சரி, இதோ பார், நீ எக்கேடும் கெட்டு போ, எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நீ பாட்டுக்கு பக்கத்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து நிக்கிற, எங்களால போலீஸ் பஞ்சாயத்துன்னு அலைய முடியாது சாமி. அதனால நீ மரியாதை விட்டு போ. போயா போ போ போ. நான் பேச வேண்டியதுனா இவனே பேசிட்டான், அப்புறம் என்ன இருக்கு? போ. ஏன் நில்லு, ஏன்பா அவன் தான் ஏதோ பொறுப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அவ்வளவு ஈஸியா உள்ள போங்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் பேசுன, என்ன பண்ண சொல்றப்பா? போ போ. அதான் சொல்றாருல, கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போபா. ஏய் ஐய, அங்க ராமஜெயமாப்பா? ஆமாப்பா. வீட்டுல யாரு யாருன்னு கேக்குறேன்ல? யாரு யாரு வீட்டுல? உள்ள வாங்க. இந்த அட்ரஸ்ல சரவணங்கிறது யாரு? என் பையன் தான். என்ன விஷயம்? யாரு? இவன் தான் உங்க பையனா? இவனா? இவன் தான், இவன் தான் சார். சார் என்ன சார் தப்பு பண்ணியிருந்தான்? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சார், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் நாங்கள். என்ன சார் இது, போலீஸ் தேடி வந்தா உடனே உங்கள் பையன் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தமா? உங்கள் பையன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தான், அதுக்காக என்கொயரிக்காக வந்தோம். பார்த்தா நல்ல குடும்பமாக தெரியுது, தம்பி மேலே ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக சைக்கிள் அழுத்திட்டு வந்தோம், ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு டம்ளர் மோர் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். சார் செல்வி, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. மோர் என்ன சார், பீரே அடிப்போம். அவர் கண்டுக்க மாட்டார் பையனோட திருட்டு கல்யாணத்தை கண்டுக்கல. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தது. நல்ல வேலை உங்கள் சின்ன அண்ணன் தான் வந்து என்ன கூட்டிகிட்டு போனார். என்ன நீ, என் தங்கச்சி பயங்கரமாக கதை விடுறாளா? என்ன மாதிரியே பயங்கரவாள். அவள் ஒன்றும் கதை விடல, நீ கடத்திட்டு வந்த கதையை தான் கேட்டுட்ருக்கோம். ஆமாம் சரவணா, எப்பத்துலேருந்து நீ இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்த? அது பிறப்புலேயே வந்தது. என்னம்மா நம்ம வீட்டில் குழம்பு வாசனை கும்முன்னு தூக்குது? நம்ம வீட்டில் கோழி குழம்பு வைக்கிறதே பெரிய விஷயம், அதுலேயும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஒன்று கோழிக்கு சீக்கா இருக்கணும், இல்லை மனுஷனுக்கு சீக்கா இருக்கணும். ஏண்டி செல்வி, அப்பாவுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்பாலாம் நல்லா தான் இருக்காரு, நீ சிங்கப்பூர் போறல, அதான் அம்மாவோட ஸ்பெஷல் கவனிப்பு. அப்போ அண்ணி நகையெல்லாம் வச்சிட்டீங்களா? நான் ஏதோ விளையாட்டா சீரியஸாக கேட்டேன், நீங்களும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் நீ. ஆனால் செல்வி, அண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி உனக்கும் பண்ணி வைப்பேன்னு நினைக்காத, சத்தியமா மாட்டேன். என் ஆள் ஒன்றும் நம்ம அண்ணன் மாதிரி லோக்கல் பார்ட்டி ஒன்றும் கிடையாது, அவர் ரேஞ்சே வேற. அடி பாவி, நீயும் ஆள் பார்த்து வச்சிட்டியா? யாருடைய மச்சான் இதோ பார், இவர் தான் என்னோட ஆளு. வீரேந்தர் சேவாகா,
முதல்ல அவட்ட முடிஞ்சா ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க. சரவணா, நைனா, பணத்தை ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கு நல்ல நாளாக இருக்க. அந்த ஏஜென்ட் யாரு, ராமுவா சோமுவா? குணா, குணா. ஆ, அவரை வர சொல்லு, பணத்தை கொடுத்து அனுப்பிச்சலாம். மழையே இல்லாத இந்த காலத்தில் எங்களை மாதிரி ஏழை விவசாயிகள்லாம் முழுசாக 10,000 ரூபாய் பார்க்குறதே கஷ்டம். இந்த பணத்தை என் சக்திக்கு மீறி ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துருக்கேன். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு நம்பி பல பேர் ஏமா அந்த கதையை கேட்டிருக்கேன். இருந்தாலும் என் பையன் ஆசைப்பட்றான். இதில் அவன் எதிர்காலம் மட்டும் இல்லை, எங்கள் குடும்ப மானமே அடங்கியிருக்கு. பொன்னுசாமி, என்னை நம்பினவங்க யாரும் எப்போவுமே வீண் போனதில்லை. நம்ம ஆலங்குடி ராமச்சந்திர மவனை நான் தான் சிங்கப்பூர் அனுப்பி வச்சேன். இப்போ பார்த்தியா, எவ்வளோ பெரிய ஆளாக ஊர்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் பையன் பெரிய ஆளாக வருவான். சரவணா, நாளானிக்கு உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும், ரெடி ஆயிரு. வரட்டா பொன்சாமி, வரேன். சரி சரவணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் நீ வரப்போகிறதில்ல. நாங்கள் கிளம்புறோம். செல்வி, கிளம்பிடி. சரிம்மா. அண்ணா, அண்ணி சமையலாம் ஓகேவா? சரவணா மாத்திரம் தனி கலை வந்துருச்சு. மச்சான், நீ சிங்கப்பூர் போகிறது உறுதியாயிடுச்சு. மச்சான், வரும்போது சென்ட்டு. மச்சான், பலானா சீடி மறந்துற போற. மறந்துடாத, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் பார்ட்டி வைடா. டேய், உச்சி வெயில பார்ட்டி ட்ரீட்னா மண்டை காஞ்சி போயிடுடா. இன்னைக்கு நைட்டு காட்டருவில கலக்குறோம். ஓகே, நாட்டு சரகு நச்சுன்னு கிட்ட வந்து முட்ட வந்தா கிண்ணனதாயிருக்கு. புதியா பாடா மச்சி. நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு, காணுகிடும் அத்தனையும் கலர் கலராயிருக்கு. தங்க கொடமே தஞ்சாவூர் கடமே, மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே. இது மாமே என்ன வயசு, இது ஐயாசுங்குது. ஆமா, ரொம்ப நைசுங்குது. நெஞ்ச நசுக்கி கண்ண அசக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே. நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு, அத்தனையும் கலர் கலராயிருக்கு. தங்க கொடமே தஞ்சாவூர் கடமே, மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே.
இடுப்பில் மடிப்பு இல்ல எங்க இஸ்திரி போட்டுகிட்ட அரும்பு மீசையில நீத்த ஆள தூண்டி விட்ட கரண கைத்துலதான் என்ன கட்டி போட்டு போட்ட சுருக்கு பையில சுருக்கு பையில சுருங்கி போவோமே உன் கையில அடுத்த தையில வீட்டில் சொல்லித்தான் பொண்ண பார்த்துக்கோ தாங்கவில்லை நாக்கு நடப்பு நல்லா தானே இருக்கு காணுகிடோ அத்தனையும் கலர் கலராயிருக்கு தங்க கொடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே இது மாமே என்ன வயசு இது மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே நல்லா தானே இருக்குடி எடுக்காதான் மழையா சரவணா சார் நீ தங்க போகிற இடம் இதுதான் ஐயோ நான் தங்குற இடம் சூப்பராக இருக்கே அது இல்லை இது இதுவா அப்போ அது அதெல்லாம் கம்ப்யூட்டர் என்ஜினியர்னு படித்தவங்களுக்கு உன்ன மாதிரி கூலி வேலைக்காரங்களுக்கெல்லாம் இது தான் ஹலோ என்ன முழிக்கிற என்னப்பா வந்ததும் ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆகிட்ட இங்கே லேபர்ஸ்க்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுக்க முடியாது பெரும்பாலும் ரோடு வேலை கட்டட வேலை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி வேலை நடக்கும்போது இங்கே தங்க வச்சுட்டு முடிஞ்சதும் அடுத்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க சரி சரி உன் பாஸ்போர்ட் ஒர்க் பர்மிட்டை கொடு செக்யூரிட்டிகிட்ட என்ட்ரி போட்டு வந்துடுறேன் உன் பாஸ்போர்ட்டு ஒர்க் பர்மிட் எல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு இந்த உன் அடையாள அட்டை இது இல்லாத எங்கேயும் வெளியில் போகக்கூடாது போனால் மாட்டிக்குவேன் அப்புறம் நேராக போய் ரைட்டில் திரும்பி மேலே போனால் 43 நம்பர் பெட்டு அங்கே போய் உன் பெட்டி படுக்கெல்லாம் வச்சுட்டு நல்லா ரெஸ்டடு நாளையிலேருந்து தான் உனக்கு வேலை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை வெட்டி இல்லாத இருந்தால் சொல்லு அவங்க வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கும் கமிஷன் கொடுக்குறேன் வரட்டா Thank you.
மச்சான் மச்சான் சொல்லு. ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பார்சல் அனுப்புறேன்னு சொல்லி. ம், பார்ட்டிக்கு தானா? எழுப்பி கேளு. தூங்குற அப்படியே சும்மா எழுப்புடா. ஹலோ ஹலோ, சாரி உங்கள் தூக்கத்தை கலைச்சிட்டேன். சரவணங்கிறது நீங்கள் தானே? நான் கீரனூர். ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஒரு பார்சல் கொடுத்து விடுறது. முருகேசன். ஆமாங்க, ஒரு நிமிஷம். ஹலோ பாஸ், இன்றைக்கி தான் வந்தீங்களா? ம், ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தீங்க? இது 2,00,000. நான் வரும்போதெல்லாம் 1,50,000. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம, அனுபவிக்கிறது ஏஜென்ட்டுங்க. என்னன்பா, நம்ம அஜித்தோட ஜி படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஏன் பாஸ், விக்ரம்க்கு 3 கோடியா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த ஸ்ரீகாந்த் சினேகா லவ்ஸ் எல்லாம் அவ்வளோதானா? இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. மச்சான், இதான் எங்கள் அப்பா அம்மா. அப்பா அம்மா இருக்கட்டும்டா, முதல்ல உன் ஆளை காட்டு. இருடா, ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். சூப்பர் அவன் ஆள். ஓகே, தேங்க்யூடா. தங்கச்சி மேரேஜ் இது. ஓ, உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்கள் போலையானே? இங்கே வேலை பார்த்து நாம எங்கே அங்கே போகிறது? டிவியில் தான் கல்யாணத்தை பார்க்கணும். இந்த வீட்டில் நிம்மதியாக குடிக்க கூட முடியலையே. வர்ற போன் கால்லாம் அவனுக்கு, போன் அட்டன் பண்ற அட்டன்ற வேலை மட்டும் எனக்கு. ஹலோ, யாருங்க? விமல் சாரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் உங்க வீட்டில் வேலை பார்க்குற அலமரோட அப்பா அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் சிலுமிசம் தாங்க முடியாம என் மகன் வேலையை விட்டு நிக்கிறதா முடிவு பண்ணிட்டான். ஐயோ, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? என் கண்ணுல சோப்பு நிற போயிடுச்சியா? உன் பொண்ணு அவனை ஒரு மூஞ்சில ஒரு எத்தி எத்த வேண்டியது தானே? அதை விட்டு எதுக்கு வேலை விட்டுனோ? ஐயா, உங்க சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. உன் பொண்ணுக்கு நானே தாய்லாந்து நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே, தேங்க்ஸ் சார். ரைட். ஏன்னா நீ ஏத்த வீட்டில் பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டில் பிள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏண்டா அண்ணனா வந்து பிறந்த? கர்மம் பிடிச்சவன். இன்னையோட நம்ம வீட்டு வேலை விட்டு நிற்கிற வேலைக்கார பொம்பளைங்களோட எண்ணிக்கை 27. அதுல 4 கிழவிடா, 4 கிழவி. மூஞ்சி முழிக்கிற மாதிரி முழிக்கிற மாதிரி. போண்டா பையன், போண்டா பையன், மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய. இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே ஏதாச்சும் பொம்பளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நானே கசைடி வாங்குறதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போடா. ஏய் டைவாஞ்சி, சே வேலைய பாரு. ஏய், வா 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 வா. என்ன பிரதர், கஷ்டமா இருக்கா? 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் காப்பு காய்ச்சினா சரியா போயிடும். ரொம்ப எரியுதுண்ணே. அப்படியா? சரி இரு, என்கிட்ட ஆயின்மெண்ட் இருக்கு. இந்தா, தேங்க்ஸ். இதை போட்டுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். பார்த்து கொஞ்சமா போடுப்பா, மீதி வெய்ய. இதுவே மீதி, இதுல மீதி வைக்கணுமா? ஆ
ஏன் சரவணா, உன் கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம்? 3 வருஷம்னு. ஓ, 3 வருஷத்துக்குள்ளே கடன் அடைச்சிருவியா? அது பரவாயில்லப்பா, இந்த குரூப்லேயே நீ ஒருத்தந்தான் பார்ட் டைம் ஜாப் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஜாலியாக இருக்காரு. தம்பி, இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், வேலை செய்கிற பணம் வாய்க்கு வைத்துக்குமே சரியாக இருக்கும். பேசாமல் போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது தேடு. எங்கே போய் நான் தேடுறது? அதான்ப்பா, உன்னை கூட்டம் வந்து விட்டாலும் ஒரு ஏஜென்ட்டு, அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், எங்கேயா கொண்டு போய் சேர்த்து விட்ருவான். சரவணா, என்ன ஒம்முன்னு இருக்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா. அட, விஷயத்த சொன்னாதானப்பா எனக்கு தெரியும். என் சம்பளம் என்ன சார்? 800 வெள்ளி. நம்ம ஊர் கணக்கு படி பார்த்தா 21,600 சொச்சம். இதில் என் சாப்பாட்டுக்கு மட்டும் 3,000 ரூபாய். அதுக்கப்புறம் சோப்பு, சீப்பு, கண்ணாடி, சென்ட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு 2,000 ரூபாய். நான் முக்கி முக்கி சேர்த்தா கூட 3 வருஷத்துக்கு 180,000 ரூபா தான் என்னால் மிச்சம் பிடிக்க முடியுது. நான் எப்படி சார் எங்கள் அப்பாவோட 3 லட்சம் ரூபா கடன் அடைப்பேன்? யோ, நான் என்னவோ $10,000 உனக்கு வேலை வாங்கிறேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து டீலில் விட்டா மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. நீ ஊரை சுற்றி கடன் வச்சிருப்ப, அதெல்லாம் ஒரே ட்ரிப்பில் அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். அதான் பண்ணிட்டுருக்கியே. அது இல்லை, நான் சொல்கிறது பார்ட் டைம் ஜாப். ஓ, இதுக்கு தான் இந்த குதி குதிச்சியா? சரி சரி, இந்த பில்லை கொடு, உனக்கு ஒரு சூப்பர் வேலை வாங்கி தரேன். ஆ சார், என்கிட்ட எல்லாமே நம்ம ஊர் பணமாக தான் இருக்குது. பரவாயில்லப்பா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, நான் கண்டெய்னர்லேயே வச்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். அவுக்க மாட்டிய. எவ்வளோ சார்? கஞ்சா பார்ட்டிப்பா. போங்க சார். ஐயா, ஓகே, ஐல் டூ சம்திங். பையா குருவிகுணா, எங்க இந்த பக்கம் எல்லாம் உங்களை பார்க்கலாம் தான் சார். நம்ம ஊர் பையன், நல்ல குடும்பம், நாணயமானவன். காடியெல்லாம் வாஷ் பண்ணான்னு சொல்லிட்டு பையனை கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் கூட்டின்னு வந்தேன். வாப்பா. புதுக்கோட்டை பொன்னுசாமி சரவணன் சார். இல்ல சார், யார் பேர் கேட்டாலும் பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியே சொல்லணும்னு சார் சொல்லிருக்காரு. ஓகே சார், ஓகேலா, டு சம்திங்லா. தேங்க் யூ, டோன்ட் வரிலா. தேங்க் யூ சார். தேங்க் யூலா. என்ன சார் இவர் லாலா லா லாலான்னு என்னன்னோ சொல்றாரு, அவர் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வேலை தருவேன்னு சொன்னாரா இல்லன்னு சொன்னாரா? அதான் ஓகேன்னு சொல்லிட்டாரையா சார். சார், உங்க பாஸ்போர்ட் பேரு குருவி குணாவா? ஐ, நான் உங்களை குணானே கூப்பிடுறேன். என்னது? குணா சார்னு கூப்பிடுறேன். அது குருவி குணா. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒல சயா பர் செக்அப் டிங் அண்ட் கமு. அப்பா, சயா மவு பர் செக்அப் டிங் அண்ட் 2 மினிட்ஸ். அவே சாயமோ சக்கா, இங்க பாரு, 2 மினிட்ஸ் டைம் தர. அதுக்குள்ள திக்காம தெனராம நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லு. வாவ், வாட் எ பிரில்லியன்ட் ஜாப். என்ன தமிழன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சீங்களே! அதான் உன் மூஞ்சிலேயே தெரியுதே. மேட்ருக்கு வா. இங்கே வா. சீ, நாட்டி. என்ன, ஐ லவ் யூன்னு சொல்ல போற? சாரி, யூ ஆர் ராங். 2 அடி ஸ்டூல போட்டுக்கிட்டு கேட்வாக்குங்கிற பேர்ல நீ கேவலமா நடந்து வரும் பொழுது ஒய் எக்ஸ்ட்ரா பிட்டிங் கீழ விழுந்து. ஓ, தேங்க் யூ லா. ஓகே லா, ஓகே, 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 ஓகே லா. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அவ்வளவு உணர்ச்சி வச்சப்படுறீங்க? இதுவா சின்ன விஷயம்? இந்த விக பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க பாட்டி சின்ன பொண்ணா இருக்கப்போ இந்த விக தான் பாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் இதான் பாய்ச்சாங்க. இப்போ நானும் இதான் பாய்க்கிறேன். இது எங்க குடும்ப சொத்துங்க. தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணா ஊத்து கொளுத்திருப்பேன். என்ன என்ன சொன்னீங்க? நீ கவரிமான் ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? உங்களை லவ் பண்ணலாம்னு. நோ 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 நோ. ஏ, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? மை டேஸ்டே வேற. என்ன உங்க டேஸ்ட்? எதுக்காக கேக்குறீங்க? அதுக்கு தகுந்தப்பல மாத்திக்கலாம்னு. ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் கேக்குறீங்களேன்னு சொல்றேன். என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு, என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 4 பேர் லவ் பண்ணிருக்கணும். அதுல 3 பேர் கூட நாயா பேயா ஊர் சுத்தி இருக்கணும். அதுல 2 பேருக்கு அல்வா கொடுத்துருக்கணும். அதுல ஒருத்தம் கூட பழகி அவ மூலியமா பண்ணிருக்கணும். தட் இஸ் மை டேஸ்ட். ஏன் உங்க டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? சிம்பிள் லாஜிக். யூ சீ, நேத்துக்கு கெட்டவளா இருந்தவ இன்னைக்கு நல்லவளா மாறலாம். இன்னைக்கு நல்லவளா இருக்கிறவ நாளைக்கு கெட்டவளா மாறலாம் இல்லையா? புரியலையே. பாருங்க, இன்னைக்கு கெட்டு போன ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா இல்லையா? அதான். ஐயோ, எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து மாட்டிருக்கீங்க. ஐ லவ் யூ லா. என்னடா மூஞ்சிதுக்கு மூணு வச்சிட்டு இருக்க? இல்லைண்ணே, நான் சிங்கப்பூருக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனே பண்ணலையா. அம்மாட்ட பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. ஓஹோ, சென்டிமெண்ட்ல டச் பண்ணிட்டேன். சரி, ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவோம். சரிண்ணே. அங்கே வந்து ஆர்வ கலரில் எதுவும் பண்ணிடாத. நம்ம ஒர்க்கா விசில் டெய்லி ஒருத்தன் டியூட்டி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஊருக்காரன் யாராவது டியூட்டியில் இருந்தான்னு வையேன்,
அவனை கரெக்ட் பண்ணி திருட்டு கனெக்ஷன் கொடுத்து ஊருக்கு ஐஎஸ்டி பேசிடலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 5 நிமிஷத்தில் டக்குன்னு பேசி முடிச்சிடணும். 5 நிமிஷம் எதுக்குன்னு, நாளே வரத நறுக்குன்னு அம்மாட்ட மட்டும் பேசிக்கிறேன். வெரி குட், வா ட்ரை பண்ணுவோம். குதிக்காதவா. ஆ, ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ, ஆ, நான் சிங்கப்பூர்லேருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுகிறேன். யாரு? திலகம்மாவா? அக்கா அக்கா, எங்கள் அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா. டேய் மெதுவாடா, மாட்டிக்குவோண்டா. அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய் ஸ்பீக்கர் வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இதே சத்தத்தோட பீச்சில் போய் நின்றுன்னு வையேன், நேராக புதுக்கோட்டைக்கே கேட்கும். அப்புறம் இது தேவையில்லை. சும்மா இருங்கண்ணே. அம்மாண்ணே. சரி பேசு பேசு. ஆ அம்மா, நான் சிங்கப்பூர்லேருந்து உன் மகன் புதுக்கோட்டை சரவணன் பேசுகிறேன். எப்படிமா இருக்க? ஆ செல்வி எப்படி இருக்கு? அப்பா, அண்ணன், அண்ணி, ஆ நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா பயப்பட வேணாம்னு சொல்லுமா, கடன்லாம் அடிச்சிடலாம். ஆ அண்ணிக்கிட்டையும் சொல்லு, நகையெல்லாம் திருப்பிடலாம். நீ பயப்படாதம்மா, இங்கே நம்ம ஊர் பசங்க கொல்ல பேர் இருக்கானுவ. ஆ மா, பக்கத்தில் செல்வி இருக்கா? தங்கச்சி தங்கச்சி, அதுக்கிட்ட கொஞ்சம் கூட. டேய் நானும் பேசணும்டா. பேசி தொல பேசு. ஆ செல்வி எப்படி இருக்க? மச்சான் வீரேந்திர சேவக் எப்படி இருக்காரு? ஆடா ஆண்டவா, இப்போ அடங்க மாட்டான் போல் இருக்க. டேய் டைம் ஆச்சுடா. என்னண்ணே அதுக்குள்ள புடிங்கிட்டீங்க? ஏண்டா நறுக்குன்னு 4 வார்த்தை பேசுறேண்ணே, இதாடா உன் நறுக்கு. அண்ணே நீங்க பேசலையாண்ணே. அதான் மொத்த கண்டெய்னருக்கு சேர்த்து நீயே பேசிட்டிய, அதில் நாங்க பேசுறோம். ஆ எவனு வந்துட்டேண்ணா? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேண்ணே. மாடு கண்ணு போட்டுச்சான்னு தெரியல அண்ணண்ணே, இந்த வாட்டி போட்டு கொடுங்கண்ணே. டேய் நீ நான் சொன்ன அடங்க மாட்டேன், குப்பரை போட்டு முதுகில் 4 கசையடியை போட்டால் தான் அடங்குவேன். போங்கண்ணே. சரவணா, ஒரு $10 காசு கொடுப்பா. அது சரி, கேட்கறது கடன், அதில் இவ்வளோ அதிகாரம் வேறு உங்களுக்கு வேணுமா? எப்போ திருப்பி தருவீங்கன்னு சொல்லுங்கள். கடனா? அதுவும் உங்ககிட்டயா? தம்பி நேற்று நைட்டு டிவி உடச்சிக்கு தான் காசு கேட்குறோம். என்ன புதுக்கோட்டைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளோ நக்கலாக இருக்கா? நான் எதுக்கு காசு தரணும்? இந்த பாரு, தேவையில்லாமல் அவங்ககிட்ட வச்சுக்காத, பேசாமல் வந்து காசை கொடு. நீ நமக்கு தான் கஷ்டம் அப்புறம். அண்ணே $10 எவ்வளோ தெரியுமாண்ணே? நம்ம ஊர் கணக்குப்படி 270 ரூபாண்ணே. என் மொத்த குடும்பமும் ஒரு வாரம் உட்காந்து கறி கஞ்சி குடிக்கும். எவனோ ஒரு சைனாக்காரன் டிவியை போட்டு உடச்சிட்டாங்கிறதுக்காக நான் என்ன கொடுக்கணும்? என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கண்ணே. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம். என்ன மனுஷனு காசு சும்மா வருது? ஏய் சரவணா இங்கே பாரு. டேய் சரவணா, நீ காலையில் எதுக்கு அந்த சைனா கரண்ட்டை வம்புழுத்த? நான் கேட்குற $10 விட்டு எறிய வேண்டியதானே, பிரச்சனை எதுக்கு? ஆமாண்டா, பெசா $10 கொடுத்துரு. அவங்க கூட சண்டை போடுறதுக்கான நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். $10 தானே, போனா போதுன்னு கொடுத்துட வேண்டி தரேன்.
அண்ணே சொல்லு, அதான் கேட்குது. இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஷூ கொஞ்சம் கொடுங்கண்ணே. ஒரு ஷூ மாட்டினதுக்கப்புறம் பர்மிஷன். சார் எது கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு லீவு. இந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக டவுன் பக்கம் போனேன்னே, ஒரு நாலு சைனீஸ் போனால் தான் என்னை பார்க்கும்லண்ணே, அதுக்கு தான். அந்தளவுக்கு தேடிட்டியா? டே, புதுக்கோட்டையிலேருந்து வந்ததுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஓசிலியாக மங்களம் பாடிட்டுருக்க. என் கிட்டே இருந்து ரெண்டே ரெண்டு தான் யூஸ் பண்ணல. என்னென்ன அது? ஒன்று நான் போட்டிருக்க ஜட்டி, அப்புறம் பல் தேய்க்கிற ப்ரஷ். போங்கண்ணே, அன்றைக்கி ஒரு நாள் காலையில் தூக்க கழகத்தில் என் ப்ரஷ்ன்னு நினச்சி உங்கள் ப்ரஷ்ஷில் பல் தேய்ச்சிட்டேன்னு. கன்றாவிடா, நீ தூக்க கழகத்துலலாம் பண்ணியிருக்க மாட்டேன், வேணும்னே பண்ணியிருப்பேன். என் ஜட்டியாவது விட்டு வை, இருக்கிறத ரெண்டு தான். போங்கண்ணே. ஷூ வித்துறாத, பத்திரம். புது கோத்தை பொண்ணு சாமி சொல்லுவன். Mày đừng có chơi với tao nha. Lại đây. Nó đó. Rồi mình muốn lấy mày. Mày lấy. Ôi, tao đốt passport của nó rồi. Mày giá quán đâu? Giá mà mày gớt tao được, mày gớt mày. Ê, rồi, lại đây. சரவணா சார், பாருங்க சார், என் லைஃபே போச்சு சார். எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க சார், எல்லாமே வேஸ்ட் சார். சரவணா, பிரச்சனை இப்ப அது இல்ல, இது கூட டூப்ளிகேட்லாம் வாங்கிக்கலாம். நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இங்க வரேன். இந்த சைனாக்காரன் மண்டைய போட்டான் சார். சரவணா, பேசாம இங்கிருந்து கிளம்பிடு சார். ஆமாம்ப்பா, எனக்கு என்ன அதான் கரெக்டா தோணுது சார். என்ன சார் சொல்றீங்க? சரவணா, நீ கொலகாரம் இல்லைன்றது உண்மைதான். இங்க எல்லாம் நீங்க இல்லீகலா தங்கி இருக்கிறதுனால இவங்களை சேஃப்டி பண்ணிக்க கொலப்பழியத்துக்கு மேல போட்டுடுவாங்க. அப்புறம் போலீஸு கேஸு அது எதுன்னு போனேன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்.
சார் இப்ப என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? பேசாம ஊருக்கு ஓடி போயிடுன்னு சொல்றேன். எப்படி சார் முடியும்? இங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்து. எப்படியாவது போய் சில வழிய பாரு சார். 3 லட்சம் ரூபா இல்லாம நான் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். இங்க இருந்தா உன் தலையே இருக்காது. நம்ம ஊர் போலீஸ் மாதிரி இங்க இல்ல சார். என்ன சார் நீங்களே இப்படி என்ன பயமுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ ஐயோ என்னப்பா, உண்மையதான் சொல்றேன். நீ நம்ம ஊர் பையன், நான் ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட கொஞ்சம் டாலர் இருக்கு, இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாள் தலைமறைவாயிரு, நிலைமையெல்லாம் சகஜமான உடனே கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு வேற ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். யோசிக்காது, எந்த பிடி பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. செக்யூரிட்டி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நீ உடனே புறப்படு. ஏய் மங்கோன் மங்கோன், சப்பக்கமு அப்பக்கமு போத் டிஸ்னி போத்தா பா டிஸ்னியா திருக்கா. மங்கோன் மங்கோன் சார். சப்பக்கமு சார்? இல்லை சார், ஐ ஆம் சரவணன் சார் ஃப்ரம் புதுக்கோட்டை. இது இங்கே ஒர்க் சார், ஒர்க் ஒர்க் பண்ண வந்திருக்கேன் சார். ஜாக்கா பாஸ்போர்ட் அண்ட் ஒர்க் பெர்மிட் பே ஜாக்கமோ. பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் இன் ரூம் சார். சார் பாஸ்போர்ட் இருக்கு சார். நிகஜயா சார்? நோ சார். இல்ல சார், பாஸ்போர்ட் இன் கண்டெய்னர் சார். சார் சக்கரங் ஜுகா இக்கு சார் கே பலை போலீஸ். பாஸ்போர்ட் இன் ரூம் சார். சார் சார் ப்ளீஸ் சார் ஓடுங்க சார். சார் சார் பிக் ஃபேமிலி சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் விடுங்க சார். நோ சார், ஐ எம் குட் பாய் சார், குட் ஃபேமிலி சார், நோ டெரரிஸ்ட் சார், மை ஹெட் ரைட் சார், ஐ ஆம் இன் ப்ராப்ளம் சார். சார் ப்ளீஸ் சார். மஸ்ட் டெலாம் கரெக்டா சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஐயோ போலீஸ் வண்டிலாம் ஏத்தாதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு சார். சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் எந்த ஊர் ராணி சார்? நீங்க தமிழா சார்? என் கண்ணுக்கு நீங்க தெய்வமாய் தெரியறீங்க சார். ஏய் முதல்ல விஷயத்தை சொல்றா சார். நான் இங்க வந்தேன் சார், ஒரு சைனாக்காரன் சும்மா சும்மா வம்பு கிழ்த்துட்டே இருந்தேன் சார். நான் ஒரு நாள் அவனை அடிச்சிட்டேன் சார். அவன் கோவத்துல என் பாஸ்போர்ட் எடுத்து அடிச்சிட்டான் சார். அவன் ஒரு தப்பு பண்ணல சார். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனாவில் செத்து போயிட்டான் சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார் எப்படியாவது என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க சார். ஏய் இந்த துப்பாக்கி எடுறா சார். சொன்னதை செய், இல்லைன்னா உன் வாழ்க்கை காலி. ஏய் நம்ம பேசுறது யாருக்கும் புரியாது. துப்பாக்கி எடுத்து என்ன சுடுற மாதிரி சுட்டுட்டு நீ தப்பிச்சு போயிரு சார். எனக்கு எதுவும் புரியல சார். இங்க போலீஸ்ல மாட்டின விசாரணை அது இதுன்னு வாழ்க்கை பூரா உள்ள இருக்க வேண்டியது வரும். சொன்னதை செய்டா. துப்பாக்கி எடுறா. சொன்னதை செய். காரை விட்டு குதிடா, குதி. ஹே கிச்சாடியா, ஹே தகன் தேமா, யார் கிட்ட வராதீங்க. நான் ஒண்ணு பண்ணல. மைக் டூ மைக் டூ மைக் டூ சுமாய் மைக் ஒன் ரிசர்விங் ஓவர் ஓவர். சிங்கப்பூர் கண்ட்ரோல் ரூம், சிங்கப்பூர் கண்ட்ரோல் ரூம், எஸ்கேப் கன்வெட், எஸ்கேப் கன்வெட், ரேஸ் இந்தியன், ரேஸ் இந்தியன், ஏஜ் 21, ஏஜ் 21, 2, 3.
என மீண்டும் மாறும் ஆசை எல்லோருக்கும் இருக்கிறதே. சிறந்த சில நொடிகள் வாழ்ந்து விட்டேன் என் உள்ளம் சொல்கிறதே. அழைக்கிற குரலுக்கு வந்து விடவே அடையங்கு பணி பெண்கள் யாரும் இல்லையே. இந்த விடுதலைக்கினை என்று ஏதும் இல்லையே. அடடா கண்டேன் எனக்குள்ளாதிவாசி மலர்களே மலர்களே மலர வேண்டாம் உறங்கிடுங்கள். அவசரம் எதுவுமே இன்று இல்லை போய்விடுங்கள். ஹாய் சாலு. நீயும் பெரிய பொண்ணானதுல இருந்து இந்தியாவுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு மட்டும் உன்ன பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? போங்க அங்கிள், I just want to be alone. சொல்றத கேளு. இந்த வாட்டி நீ இந்தியாவுக்கு போனீன்னா உன் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். டோன்ட் வரில. சி தேர் ஆல்சோ மிஸ்ஸிங் யூ லாட். இந்த முறை இந்தியாவுக்கு போய் ஒரு 20 டேஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களில் நிறைய பேருக்கு வயசாயிடுச்சு. அடுத்த சம்மர்ல எத்தனை பேர் உசுரோட இருப்பாங்கன்னு தெரியாதுமா. அதனால நீ கண்டிப்பா இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடணும் ப்ளீஸ். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது சென்டிமெண்டலா சொல்லி என்ன லாக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ ட்ரிப்புக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். யுவர் ஏர் டிக்கெட் விசா கம் ஆன். ஓகே ஓகே. ஏர் டிக்கெட் விசா அண்ட் யுவர் லேப்டாப் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுமா? அந்த லேப்டாப் வேணாம். ஆல் லேப்டாப் லைக் யூ. எனக்கு வந்து Pentium 4 கிராஃபிக் ரைட்டர் CD DVD காம்போ எல்லாம் சேர்த்து ஒரு லேப்டாப். எவ்ரிதிங் இஸ் ரெடி. எவ்ரிதிங் இஸ் டன். ஓகே. நீ உன் Dress எல்லாம் எடுத்து ரெடி ஆகி. அப்ப எப்ப கிளம்பற? நைட் ஃளைட் கிளம்பறியா? ஐயோ இன்னைக்கு நான் போக மாட்டேன்பா. நான் நாளைக்கு போறேன். ஓகே நோ ப்ராப்ளம். நீ ஆக வேண்டிய வேலை எல்லாம் பாரு. மத்ததெல்லாம் நான் பாக்குறேன். ஈவினிங் ஐ'ல் கிவ் எ கால். பை. டேக் கேர். பை. ஐயோ உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடா? ரொம்ப வாய புலக்காத எந்த நேரம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துடலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டு மேல ஊருப்பட்ட கடை இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ல இருந்து ICICI பேங்க் வரைக்கும் கடை வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டுமா, எங்க அண்ணன் ஒரு போண்டா தண்ணி வாங்கி இருக்கான். அவன் ஊருப்பட்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அதுல வேற கடை இருக்குது. தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். எனிவே டூ லேட். அடுத்த ஒரு விஷயம், இந்த வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. நானும் எங்க அண்ணன் மட்டும்தான். இது ஒரு சேவல் பண்ண மாதிரி. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்க குத்து விளக்கெல்லாம் ஏத்த முடியாது. குத்து மதிப்பா உள்ள போய் நீனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. கம் வெயிட் வெயிட் வெயிட். வலது கால் எடுத்து வை. ஏ சாஸ்திரம்னு சந்தோஷப்பட்டுக்காத. இந்த காலில் பித்த விடுப்பு ஜாஸ்தியா இருக்கு. கோ கோ கோ. நீங்க அங்க எனக்கே குழப்பமா இருக்கு. எனங்க எனங்க ஒருவேளை நீ கண்ணி கழியாதவனு தப்பா நினைச்சு உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இல்ல, நாம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிருவா. இட்ஸ் நைஸ். டுடே இஸ் மை டே. ஓகே மிஸ் ஞானம், டுடே இஸ் யுவர் டே. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குது. ஐ வில் வைண்ட் அப். நோ நோ நோ, அதிர்ஷ்டத்தில் வின் பண்ணுற நான் இல்லை கஃபார். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு இருக்க வேண்டிய கால்குலேஷனோ ப்ராபபிலிட்டி தான். இட்ஸ் ஓகே, ஐ வில் வைண்ட் அப். நோ கஃபார், சூதுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துட்டா பாதியில் போகக்கூடாது. அப்படி போனா நல்ல ஆம்பளைக்கு அழகு இல்லை. ஓகே வி கேன் ப்ளே. ஓகே தட்ஸ் குட். கவலைப்படாதீங்க கஃபார்,
சந்தோஷம் இருக்க உங்க இடத்த நானும் ரொம்ப நாளும் நல்ல விலைக்கு கேட்டு இருக்கேன், நீங்களும் தரவே இல்லை. இப்போ அதை வச்சுக்கலாமா? சார் கால் ஃபார் யூ. ஹலோ அங்கிள். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் டேக் கேர். ஹாய் ஸ்வீட்டி. அங்கிள், ஏன் அங்கிள் என்ன வர சொல்லிட்டு நீங்க கேசினோல உட்கார்ந்திருக்கீங்க? சாரி 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 சாரி. I'll be there within Listen, listen. I'll be there within 5 minutes, darling. இல்ல. இப்போ நீங்க வர போறீங்களோ இல்ல நான் க்ரூஸ்ல வரட்டுமா? No, 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 no. You should never come to the cruise, la. I'll be Okay. வாங்க. சீக்கிரமா வாங்க. Sure, Bye. Sure, 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 sure. Bad uncle. Sorry, 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 sorry. Hey, let us start, la. Okay, my lucky pink. Pink again. Somebody is waiting for you, sir. The same betting, yeah? Excuse me, yeah? Just come back, okay? Take care. Shit. Yana, are you all right? Yeah, I'm all right. Then we start. Can't start. Day is changing, huh? Mr. Gaffer, I just wind up the game, huh? என்ன மிஸ்டர் ஞானம், நீங்க தானே சொன்னீங்க சூதுக்கு வரக்கூடாது, வந்தா பாதியில போகக்கூடாதுன்னு. அஃப்கோர்ஸ், இப்போதான் பெங்களா ஃபேக்டரி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் ஆக்யூபை பண்ணதா எம்பியே வந்து சொல்லிட்டு போனான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி கால்குலேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையா? ப்ளீஸ் டோன்ட் டீஸ் மீ. நானே எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். லெட் மீ மேக் அ மூவ். வெயிட், உங்ககிட்ட தான் சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஷாலுவை தான் சொல்கிறேன். மிஸ்டர் ஞானம், நம்மெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள், நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வாட் ஆர் யூ டாக்கிங்? நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். சூதுக்கு வரக்கூடாது, அப்படி வந்துட்டா பாதியில் போகக்கூடாது. அப்படி போனால் நல்ல ஒரு ஆம்பளைக்கு அழகில்லை. ஷால் வி ஸ்டார்ட்? உங்கள் ஷாலு இப்போ என் கையில். Shut up! Don't move! All of you, man! All of you! All the time! Don't move! I will shoot you! What is this? You! Everybody! I will kill you! Move! 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 Come this way! Catch him! Move that way! Move! Move! Come back! Go away! Move! Get in, get in, man. Get in the car, I say. I will explain. Get in, say the car first. I will tell you. Uncle, why are they shooting you? Uncle, you're just keep it. Quiet. Calm down. சார், சார், ஓபன் தி டோர். சார், தவசரே, என்ன சார் ஆச்சு? யாரோ யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. அங்கிள், பயங்கரமா ப்ளீடிங். ஐயோ, ரத்த காட். அங்கிள் கமிங். அங்கிள், லெட்ஸ் கோ டு ஹாஸ்பிடல். அங்கிள் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். யா, என்ன ஆச்சு? ஏ அங்கிள், பை சரவணன் சார். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் சார். சொல்லுங்க சார். அங்கிள், டாக்டர் கிட்ட. தட்டி டோன்ட் வரி லா. சரவணன், எனக்காக நீ ஒன்று பண்ணணும் சார். சொல்லுங்க சார். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கேன்ப்பா. சார், என்னாச்சு? அங்கிள், அங்கிள் ரத்தம். இந்த கார்டில் இருக்கிறது
இவங்க அப்பாவோட அட்ரஸ். அவர் இந்தியாவில் தான் செட்டில் ஆயிருக்காரு. இந்த பொண்ணை கொண்டு போய் எப்படியாவது அவங்க அப்பாட சேர்த்துறியா? என்ன சொல்றீங்க அங்கு? Try to understand me. I am deep problem. பட் நான் எதை பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். ஓகேலா? ஓகே சரவணன். எஸ் சரவணன், நான் சொன்னதை செஞ்சிருவேல்ல சார்? இல்லை சார், என் பிரச்சனை என்னன்னு தெரியாமல். நோ 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 நோ, யூ ஹேவ் டு டூ. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், இந்த வேலையை விட்டுடு சார். இல்லை சார், வந்து எனக்கு பாஸ் ஒன்றும் பேசாத. எனக்கு தெரியும் நீ உங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்பணும் அதானே? நான் எவ்வளோ வேணாலும் தரையா? டெல் மீ லா ப்ளீஸ் சரவணா. பணம் பணம் தானே உன் பிரச்சனை. எவ்வளோ எவ்வளோ வேணும்னு சொல்லு, கூச்சப்படாதயா. ஒரு 3 லட்சம். ஓகே இல்ல, I'll give you. ஆனா அந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா மட்டும் சேர்த்துருப்பா. என்ன அங்கு, please be serious. யாரோ ஒருத்தன் கூட போய். No my dear, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பயமா இருக்கு. சொல்றத புரிஞ்சுக்கடா. Please. பத்திரமா கொண்டு போய் உங்க அப்பாட்ட சேர்ப்பான். நான் சொல்ற மாதிரி செய். நீ அவனோட போ. Oh shit. Keep all these credit cards. What is this? Go, go, go. அழைச்சிக்கிட்டு போய், டைம் ஆச்சு. You take care. அம்மாடி, என்னால முடியல. என்னால இருந்தா முடியல. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? இங்க எங்க தங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாமா? சரி, என்கிட்ட ஃபுல்லா ஏடிஎம் கார்ட்ஸ் தான் இருக்கு. உங்ககிட்ட டாலர்ஸ் இருக்கா? ஒரு $12 இருக்குங்க. ஐயோ, அத வச்சு என்ன பண்றது? இங்க ஏதாவது ஏடிஎம் சென்டர் இருக்கா? ஏடிஎம் சென்டரா? அப்படினா சுத்தம் வா. ஐயோ அம்மா, கொடுத்தது யாருன்னு தெரியாம கூட ஓட வேண்டியதா இருக்கு. ஓடி ஓடி கால்லாம் நோவுது. ஏ பொலம்பல்ஸ், இங்க வா. வரமா, வர. இந்த கார் டிரைவ் பண்ணுவோம். இதுவும் பவுன்ஸ் ஆது. குட் காட், என்னங்க இந்த வாட்டியும் வரலையா? என்னன்னே தெரியல. ஐயோ, பணம் வரும் நாங்க வரல. சரி வா, பேசின பணம் கிடைக்குமா? என்னங்க இப்படி உட்காந்துக்கிட்டீங்க? என்ன பண்ண சொல்ற? அது இல்லங்க, வந்து என்ன வந்து போய். நீ தான அங்கிள் கிட்ட வந்து என்ன கொண்டு போய் இந்தியால சேக்கறேன்னு அக்ரிமென்ட்லாம் போட்ட. என்னது அக்ரிமெண்டா? ஐயோ, ஓரல் அக்ரிமெண்ட். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. உன்னால இந்தியால கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா சொல்லிடு, நான் விலகிக்கிறேன். நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். ஐயோ, என்னங்க திடீர்னு இப்படி சொதப்புறீங்க? உங்களை நம்பி எனக்குன்னு இருந்த அந்த கார் துடைக்கிற வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? ஓகே, அப்ப நான் சொல்றது கூடு. சொல்லுங்க. எனக்கு முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் பண்ணணும். வேற ஏதாவது வேணுங்களா? பேசுது 3 லட்சம் இவளுக்கே சரியா போயிடும் போல.
வைக்க வெள்ளை வெள்ளை பெண்ணே வெப்பம் கொண்ட பெண்ணே உன்னை நம்பி எங்கே கைய வைக்க ஏ பாலே பிறந்து வந்த உடை திறந்து கொண்டு என்னை பாடாய் படுத்த ஓஹோ இவள் கொழுத்த தேகம் ஒன்று இசதை நிலா என்னை சாய்கிறாய் வெள்ளை வெள்ளை பெண்ணே வெப்பம் கொண்ட பெண்ணே உன்னை நம்பி எங்கே கைய வைக்க எனக்கு இதிலே இஷ்டமில்லையே எவளுக்கும் கஷ்டமில்லையே இளமைக்கு இஷ்டம் வந்ததால் ஆட்டம் போடுதே ஆடு பேபி 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 உம்மேல கைய வைக்க வெள்ளை வெள்ளை பெண்ணே வெப்பம் கொண்ட பெண்ணே உன்னை நம்பி எங்கே கைய வைக்க சாப்பிட்டது நீங்க தானே எனக்கு எப்படி தெரியும் சங்கரன் இன்னொரு வாங்க ஹலோ சரவணன் புதுக்கோட்டை சரவணன் சாரி சாரி ஆமா நல்ல டான்ஸ் ஆடுனியே எங்க கத்துக்கிட்ட உன்னோட மாஸ்டர் யாரு நீங்க வேற இதெல்லாம் சும்மா ஊர்ல திருவிழா டைம்ல வீட்டுக்கு தெரியாம நாட்டுச்சருக்கு போட்டு ஆடின ஆட்டம் என்னங்க இப்படி ஆடுவேன் இப்ப கொஞ்சம் மாத்தி அப்படி ஆடினேன் அவ்வளவுதான் நீங்க நினைக்கிற மாதிரி குரு இருலாம் யாரும் கிடையாது எல்லாம் திருவிளையாடல் படத்துல நம்ம சிவாஜி கணேசன் பாடினாரே அது மாதிரிதான் சிவாஜி யார் இது சிவாஜி யாரா இந்நேரத்து இந்த கேள்வி மட்டும் தமிழ்நாட்டில் கேட்டிருந்தீங்க அவ்வளவுதான் உங்களை பின்னிருப்பாங்க அவரு எவ்வளவு பெரிய ஆக்டர் அவரை போய்
லைக் டாம் க்ரூஸ், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர். அர்னால்டு சூனக்கார. ஐயோ ஆமாங்க, அவர் தாங்க, அவரே தான். நான் பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது எனக்கு புரியல. இதை வச்சு நான் எப்படிதான் கலந்து என்ன போறோம்? மொழி வர தெரியாது. உனக்கு அடிக்கடி படல? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆச்சுன்னு சொன்னீங்க, என்னங்க அது? அம்மா What's wrong with you people? You are venu nadikira maadhiri irukinga. Sari, nee va. Vaanga. Nam inga seekirama poyidalanga. Oh.
லட்சத்துக்காக இதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா. நாதே ஒண்ணு இல்லைங்க, மனசாட்சி சத்தமா பேசுச்சு. சரி, நான் அப்போ ஒன்று கேட்டப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியாதுன்னு சொன்னியே. ஐயோ, தெரியாத தெரியாதுதானுங்க சொல்ல முடியும். தெரியாமல ஃபைட் பண்ண. ஓ, அப்போ அதான் கமர்ஷியல் ஆர்ட்ஸா? சரி, கஷ்டம். சரி, ஏன் அவங்க நம்மளை துரத்திட்டு வந்தாங்க? எஸ்மி, அவங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க, நம்மளை துரத்திட்டு வரல. உங்க சொட்டத்தலைய மாமா அப்படியே இந்த பாசமலர் படத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி சாவித்திரிய ஜெமினி கணேசன் கையில புடிச்சு கொடுத்தாரு, அது மாதிரி என்கிட்ட கொடுக்கும் போதே எனக்கு அடி வயிறுல பகீர்னுச்சு. ஆமா, திருப்பி அந்த மாடல் சிவாஜி எக்ஸாம்பிளே வா. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஃபைட் பண்ணதுனால. தூக்க கழகத்துல மேலகீழ கால்கீழ் படலாம், அதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கால்கீழ் படட்டும், உனக்கு கொட்ட கால் தான் நாளைக்கு. முருகா ஏங்க, இதெல்லாம் தப்புங்க. சாமி கும்பிடும் போது இப்படி எல்லாம் பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடுங்க, அப்புறம் சாமி கண்ணை இன்னும் குத்திடுங்க. சாமியை விடு, இங்க பாரு, நீ மட்டும் எங்க காலேஜ் லேபுக்கு அனாட்டமி கிளாஸுக்கு மாடலா வந்த. டெய்லி ஒரு $100 ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், இப்படியெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். ஆமா, சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? சாமி கிட்ட, ஆண்டவா ஒரு பெரிய ஆபத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இந்த வாட்டியும் ஒரு பிச்சை போட்டு காப்பாத்திருப்பான்னு வேண்டிக்கிட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி நான் 10th படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன், அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு. நான் 12th படிக்கும்போது ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டேன், பாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு பிச்சை போட்டாரு. அப்புறம் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட்டு விசா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிச்சை போட்டாரு. இது எனக்கு சட்டப்படி 4th பிச்சை. எல்லாம் கந்தன் கருணை. எங்க என் பேண்ட்? இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? சரியான பிச்சைக்காரனா இருப்ப போல இருக்கு, எல்லாத்துக்கும் பிச்சையா கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சமா நல்லா இருக்காங்க. ஒரு அழகான வாலிப பேண்ட் மாத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு என் மேல ஒரு அந்த இதெல்லாம் இல்ல இல்ல, பெரிய மன்மத ரோசா நினப்பு. உமால எனக்கு இது வருதா? ஜட்டி எல்லாம் தெரியுதுங்க, மறைச்சிக்கோ. ஹலோ டாக்டர், நான் விமல் பேசுகிறேன். ஆமாம், உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமாம், எந்த நிமிஷமும் நான் ஃபோன் பண்ணுவேன், நீங்கள் ஒன்று எனக்கு வரணும். ஆ, தேங்க்யூ. ஓகே. ஹலோ, நான் விமல் பேசுகிறேன். லோகே, என்னாச்சு? ஆம்புலன்ஸ் வண்டி? ஓகே, ரெடியாச்சு இல்லை? ஓகே, அப்புறம் நீ ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம மைக்கேல் இருப்பார், மைக்கேல்கிட்ட சொல்லி 2 லாரி தண்ணி புக் பண்ணிடு, ஆனால் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஓகே, அப்புறம் இன்னொன்று, நம்ம சிட்டியில் இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஃபோன் பண்ணி ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு, சாரி பிளட் பேங்க் இருக்குல்ல, அங்கே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கான்னு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ, நான் மறுபடியும் உன கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன டார்லிங், ஃபர்ஸ்ட் நைட் அதுமா எதுக்கு டார்லிங் டாக்டர் ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ்லாம்? வாட் டார்லிங், யூ டோன்ட் நோ ஒன் திங்ல, அந்த போண்டா தின்னி வாய இருக்கானே, அவன் ஒரு ஜெகஜால கில்லாடி. அவன் ஏதாவது இடக்க முடக்க வேலை பண்ணி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவிடாம பண்ணிடுவான். இதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு, உனக்கு அவனை பத்தி தெரியாது. இனிமே அவன் இல்ல, எங்க அப்பனே ஆவியா வந்தாலும் தடுக்க முடியாது. நீ வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் அந்த ஃப்ளோர் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு மூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இளவை கட்டி வை, கட்டிலில் கொட்டி வை, சந்திரனை தட்டியில் கொட்டி வை, கட்டி வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இன்று முதல் டார்லிங், ரிலாக்ஸ் பண்ண சொன்னா மட்டே ஆயிட்ட டார்லிங், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் டார்லிங், டார்லிங். ஐயோ டாக்டர், இமிடியட் கம். விமல், பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. உன் ஒய்ஃப் சாப்பிட்ட பாலில் தூக்க மாத்திரை ஹெவியாக கலந்துருக்காங்க, இன்னும் 48 மணி நேரம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன டாக்டர், நான் என்ன மூடில் இருக்கேன், நீங்கள் வானிலை இறக்கி வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டு இருக்கீங்களே. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன டவுட்,
மயக்கமா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கொண்டாட கூடாதா டாக்டர்? அடச்சி தூ, மனுஷனாடா நீ. போயா, இதுல எல்லாம் எவன் மனுஷன் நடந்துக்குவான்? நல்ல நாள் அதுவுமா எதுவுமே நடக்கூடாம பண்ணிட்டான். எங்கடா அந்த போண்டாவாய? I need to go to India by road. Road? Yeah. Because we are university students, you see, for a thesis we need to travel by road. Okay, wait a minute. Mm-hmm. எங்க சரியா தான் கேட்டிங்களா, இந்த மூலி முழிக்கிறாங்க. பின்ன இந்தியாவுக்கு ரோட்ல போனா முழிக்காம என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அப்ப உண்மையிலேயே சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு ரோடு இல்லையா? ஐயோ, அச்சு பிச்சு லூசு மாதிரி வளராத, கம்முனு. அச்சு பிச்சுன்னு ஐயே, இது லூசு மாதிரி வளருது. This is Singapore. From here you go to Malaysia, then you go to Thailand, then you go to Burma. By there you go to Calcutta. என்னங்க இப்படி சைலண்டா சொரிஞ்சிட்டு இருக்கீங்க? எப்படி போக போறோம்? அதுக்கு தானங்க உங்க மாமா என்கிட்ட உங்களை படிச்சிருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, ஷாலினிக்கு ஜொல்லு, சரவணனுக்கு தில்லு, யாருக்கு தெரியும், கடவுள் தான் காப்பாற்றணும். ஒரு நிமிஷம் வாங்க. எந்த நேரமும் அசை போட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இந்த நம்பரை கொஞ்சம் எனக்கு போட்டு கொடுங்களேன். எங்க அப்புறம் சாப்பிடலாங்க ஐஸ்கிரீம், முதல்ல எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்க. அதை கொடுங்க, போடுங்க. அடிக்குதுங்க. ஹலோ மச்சான், நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணன் பேசுறேன்டா. மச்சான், வரும்போது பலான சீடி வேணும்டா. டேய், நானே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன்டா. இல்லடா மச்சான், நான் எல்லாத்தையும் ஊருக்கு வந்து விவரமா சொல்றேன். டேய், வீட்ல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கடா. நான் பாத்துக்கறேன்டா. டேய், என்கிட்ட ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கடா. அத மட்டும் எப்படியாவது நம்ம நாட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு வையே, மாமனி நம்ம கஷ்டம்லாம் தீந்துடா. அது இல்லடா, இது வேற புதையல். சரி, நீ பாட்டுக்கு இதை போய் விளையாட்டா வீட்டுல வீட்டுல சொல்லிட்டு இருக்க போற, நான் நல்லா இருக்கிறதா சொல்லி வை. டே, எங்க வீட்டுல பணம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா எப்படியாச்சும் கொஞ்சம் சமாளிச்சு குடுறா. பாத்துக்கடா, வச்சுட்டாடா. நீங்க பேசலையா? அப்பா முருகா, ஞான பண்டிதா, உன்னை நம்பி இருந்த கார் துடைக்கிற வேலையும் விட்டு வந்துட்டேன். இப்போ இவளுக்கு எந்த உதவியும் கிடைக்க கூடாது. ஹாய் நிமி, எப்படி இருக்க? என்ன முருகா? என்ன இல்ல, உங்களுக்கு லைன் கிடைக்க கூடாது. சீக்கிரம் லைன் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தேங்க்ஸ். எப்படி இருக்க சொல்லு. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஹலோ, ஒட்டி கேக்குறது நாகரிகம் இல்ல. இல்ல, நான் உங்களுக்கு ஒரு இது பாதுகாப்பா நிக்கிறேங்க. தேங்க்ஸ். வேணும்னா கூப்பிடுறோம், போங்க. ஏய், சாரி சாரி சாரியா, just got held up. ஓகே. ஞான பண்டிதா, எந்த ரூபத்திலயாவது வந்து அந்த பொண்ணோட லைனை புடிங்கி விட்டு. நீ அவன பார்த்தேன்னு வெச்சுக்கோ, சிரிச்சிட்டே இருப்பேன். இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். லைஃப்ல இப்போதான் முதல் தடவையா ஒரு டிஃபரண்டான கரெக்டரோட டிராவல் பண்றேன். இஸ் a great, you know. என்னம்மா ஃபைட் பண்றான்? என்னம்மா லவ்வா? சீ, அங்கிளோட அசிஸ்டன்ட் எல்லாம் நீயே மீட் பண்ணிக்கோ. ஏய், நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? இல்ல, இப்ப எதுமே எனக்கு வேணாம். ஷோ, ஏதாவது வேணும்னா கடைசி நிமிஷத்துல நானே உனக்கு பண்றேன். இது எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? ஏய் ஷாலு, டேக் கேர் டா. நோ ப்ராப்ளம்ஸ், யூ டேக் கேர். ஓகே, பை. உன் பேச்சு கா முருகா, போன்லாம் பேசிட்டீங்களா? இனிமேல் ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்படாதே? நீ கொலகாரன்ற மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏங்க, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க?
நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்மா, அந்த சைனாக்காரன் என் மண்டையில் அடிக்கணும்னு ஓடி வந்தாங்க, நான் நகர்ந்தேன்னா அவன் கீழே வந்து செத்து போயிட்டான். நீங்கள் இதுக்கு போய் என்ன கொலகாரன்னு சொல்கிறீங்க? அப்புறம் போலீஸ்லேருந்து தப்பிச்சேன். தப்பிக்கணுங்கிறதுக்காக தப்பிச்சேங்க. ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்ன புரியுதுங்க? நீ என்ன காப்பாத்துறதுக்காக ஓடி வரல, உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நைசன் கூட வந்து ஓட்டிக்கிட்ட, ரைட்? ஏங்க, என் குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வந்தங்க. நோ. எஸ். இல்ல. அட ஆமாங்க. கண்டிப்பா நீ என்ன காப்பாத்துறதுக்காக வரல. ஏங்க, நான் கொஞ்சம் பணம் அதிகமாக கேட்டேங்கிறதுக்காக இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போடாதீங்க. இது வரைக்கும் உங்களோட ரூம் வாடகை, சாப்பாடு, ஐஸ்கிரீமு, உங்கள் துணிமணி, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண பலான பலான விஷயங்கள், அப்படி இப்படின்னு நம்ம ஊர் கணக்குப்படி 7226 ரூபா ஆயிருக்குங்க. அதெல்லாம் கூட நீங்கள் பொங்கல் டிஸ்கவுண்ட்டாக வச்சுக்கோங்க. எனக்கு பேசினபடி அந்த 3 லட்சம் ரூபா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. அது எப்படி ஒன்று நம்புறது? நம்ம அடி போடியும். ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் இடம் விட்டா போதுமே. எஸ்யூஸ்மி, லைட்டர். தேங்க் யூ. ஐயோ, நான் லூஸ் மாதிரி பண்றேன். இது மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களை காப்பாத்தணும்னு உங்க கூட இருக்கிறது தான் உண்மை. என்னது இது, நெருப்பு எல்லாம் கொளுத்திட்டு இருக்க? இதா சத்தியம் பண்ணும் போது இதெல்லாம் பண்றது எங்க ஊர் வழக்கம். இந்த ஊர்ல பப்ளிக் பிளேஸ்ல நெருப்பு கொளுத்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன ஆகும்? அங்க பாரு, மாமா வரான். ஹே, ஹூ செட் அ ஃபயர் மேன்? ஐயோ போலீஸ். நான் இல்ல. ஏய், 3 லட்சம் வேணாமா? நினைச்சிடக்கூடாங்கறக்காக வாயில போண்டா வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு என்னைக்கு இந்த வீட்ல போனையும் அந்த போண்டா வாயனை ஒழிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. 1 செகண்ட், ஐ கமிங் பேக். சீக்கிரம் வாங்க. அண்ணனுக்கு பயந்து தலைமறைவா வாழ்றதுக்காக தலை ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரிகள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு. நீ யாருப்பா புதுசா? அண்ணே, நீங்க தமிழானே? ஆம், தமிழகத்தில் கீரனூரிலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, பிழைப்பு தேடி வந்தேன். தமிழகத்தின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் இது விளக்கா? சிங்கப்பூர் என்னை வளர்த்தது, அதே ஊர் இன்று துரத்துகிறது. சூப்பர் அண்ணே, பரசக்தி வசனத்தை அப்படியே சூப்பரா பேசுறீங்க. என் வாழ்க்கையை பத்தி பேசினா உனக்கு வசனமா தோணுதா? ஆமா, இந்த மூஞ்சி எங்கே பார்த்தது மாதிரி தோணுது. போங்கண்ணே, நீங்க கீரனூர், நான் புதுக்கோட்டை. அப்படியே சந்தையில மாடு ஈடு பிடிக்க வரும்போது பார்த்திருப்போம். இந்த கெட்டப்ப பார்த்தா உனக்கு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கா? நான் என்ன சொல்லிக்கிட்டேனே? டயலாக்க மாத்தாத. நீ சிங்கப்பூர்ல போலீஸ்ல இருந்து தப்பிச்சவன் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ் ரீடிங். அதான் சிங்கப்பூர் டிவிலையும் மீடியாவிலையும் உன் மூஞ்சிய தேய் தேய் தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்களே. தேய்ச்சிட்டாங்களா? சரி சரி, கவலைப்படாத. தமிழனுக்கு தமிழன் காட்டி கொடுக்க மாட்டேன். ஐ ஹெல்ப் யூ. வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நாங்க எப்படியாவது எங்க ஊர் போய் சேரணும்னு. பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல. கரெக்ட்னே? எப்படிண்ணா கரெக்டா சொல்றீங்க? அதான், கவலை விடு. நம்ம சிங்கப்பூர்ல செல் சிட்டில ஜலான் மராக்கான்னு ஒரு இடம் இருக்கு. யாரோட அக்கா? ஏன் அக்கா உங்க ஜலான் மராக்கா. அங்க போனி என்ன, என் ஸ்ரீலங்க நண்பர் ஒருத்தர் இருக்கான்,
இந்த உலகத்தில் உள்ள பித்தளத்தனை முடிச்ச வித்தனை எல்லாத்தையும் தெளிவாக அச்சு பிசுராமல் செய்வான். அவங்ககிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சரி ஓகேண்ணே. உங்கள் பேர்? மை நேம் இஸ் விமல். விமல்ண்ணே, ஐயோ நீங்கள் என் வாழ்க்கையில் கோடு போட்டிங்க, நான் ரோடே போட்டுக்கிறேண்ணே. விட்டா நீ பிரிட்ஜே கட்டிவே போயிட்டே இரு. வரேண்ணே, நீங்கள் பண்ண ஹெல்ப் என்னால் மறக்கவே முடியாது. வரேங்க்கா. ஓகே ஓகே ஓகே. கால் இப்படி வலிக்குது, இப்போ சம் ஜெயிலுக்கே போயிருக்கேன். ஏய், என்ன உட்கார்ந்துட்ட? போ, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிட்டு வா போ. என்னங்க, நான் கஷ்டப்பட்டு ஆடி பாடி சம்பாதிச்சதெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னீங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கி கூச்சிங்க, இப்போ எனர்ஜி ட்ரிங்க் வேற வேணும்னா எங்கே போகிறது? ஏய் என்ன விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டே போகிறேன். ஆ, நான் மட்டும் தனியாக இருந்தே வச்சுக்கோ. அப்படி கை காமிச்சா எத்தனையோ மணி வந்திருக்கு, எஸ்கே போய் எப்பயோ போயிருப்பேன். உன் மூஞ்சி தான் டிவியில் போட்டு காமிச்சாங்கல்ல, யாரையும் பார்க்க பயமாக இருக்குது, எதுவும் கேட்க பயமாக இருக்குது, எங்கேயும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நீ மட்டும் இப்போ எனர்ஜி ட்ரிங்க் ஒரு வழி பண்ணலன்னு வச்சுக்கோ, நானே உன்னை போட்டு கொடுத்துருவேன். ஹே, என்ன மிரட்டுறீங்களா? புதுக்கோட்டைக்காரன், இதுக்கெல்லாம் ஒன்று பயப்பட மாட்டேன். ஓ, அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற? ஆ, அப்படித்தானே? ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எவ்ரிபடி இங்கே இருக்கான்ல, இவன் சரியான திருடன், ஐயோ, ஒரு கொலைகாரன், எல்லா போலீஸும் தெரியாம சொல்றேங்க, தெரியாம சொல்றேங்க, சாரி. ஆ, அது சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாம் இங்கேருந்து ஜலான் மெராக்கா போனோம். என்னால் இங்கேருந்து நடக்க முடியாது, ஏன்னா எனக்கு கால் வலிக்குது. எந்த பஸ்லேயும் போக முடியாது, அதனால நமக்கு ஒரு கார் வேணும். அப்புறம் அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு பார்டர் கிட்டே போகணும், அதுக்கு பணம் வேணும். இதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிப்போ. ஏங்க, என்னங்க ஏதோ டீ பண்ணு வேணுங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்குறீங்க. ஆமாம், ஈஸி தான். எப்படிங்க ஈஸியாகும்? முதல்ல ஒரு காரை திருடலாம், அப்புறம் அதை வித்துடலாம். ஹலோ, என்னென்னா திருட்டு ஃபேமிலியிலேருந்து வந்தவன் நினச்சிங்களா? புதுக்கோட்டையில் போய் சரவணன் ஃபேமிலின்னு சொல்லி பாருங்க, மொத்த ஊரே திருண்டு வந்து மரியாதை கொடுக்கும். நான் அப்படியே தேவர் மகன் சிவாஜி மாதிரி அப்படி போய்கிட்டே இருப்பேன். என்ன போய் திருட சொல்கிறீங்க? புதுக்கோட்டையில் நீ நல்லவன், சிங்கப்பூரில் கொலகாரன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ஓகே 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 ஓகே, இங்கே வா, இங்கே வா. ஏன் நல்லவனோட பொருளை திருடினா தப்பு, கெட்டவனோட பொருளை திருடினா தப்பு இல்லை, ஓகே தானே? சரி, கெட்டவன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இரு, அது ஈஸி. ஆ, அங்க பாரு. யோ, அவங்க சாய் காய். அவனை பாரு, எவ்வளவு சின்ன குழந்தை அடிக்கிறான். அப்ப அவன் கெட்டவன் தானே? வா வா, அவன் கார் எப்படியா திருடலாம். இந்தா, இங்க எல்லாம் அங்க கடல் ஓடிய வந்தேன் திரவியம் தேடித்தான், வேலுக்கும் மழைக்கும் நடுவே வானவில்லா வாழ்க்கைதான். பாடிச்சு
விட்டு ஊரை விட்டு தெரியாத ஊரோடு போராட்டமா. மனிதர்கள் நிறம் மாறி மொழி மாறி வாழ்ந்தாலுமே நம் மனதில் அன்போடு வாழ்கின்ற நிலை போதுமே. இலை மேலே பனியாக விழுகின்றதே. ஓகே, கீப் இட் திஸ். எவ்வளோ அமௌண்ட்டு தம்பி? நீங்கள் ரொம்ப பொடியினா இருக்கீங்க. இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பார்டர் கிராஸ் பண்ணாலோ இல்லை ஏர்போர்ட் உங்களுக்கு போனாலோ கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸ்கேன் பண்ணால் இதை டூப்ளிகேட் பாஸ்போர்ட்னு நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ ஷாப்பிங்கோ மார்க்கெட்டோ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கினா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆ ஆ, ஓகே. விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஏதாச்சும் பண்ணோம். ரெண்டு பேரும் லவர் சார். ஓகே, டேக் இட் அஸ் மை காம்ப்ளிமெண்ட். பை பை. இருக்குங்களா? நான் ஒல்லியாருக்கு போய் வசதியாக போச்சு.
நந்தவனத்தில் ஒராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது. நான் இங்க இப்படி புலம்பிட்டு இருக்கேன், தூங்குறத பத்தியா? எப்படி தூங்கலாம்? ஏங்க ஏங்க, புதுக்கோட்டையில இருந்து சரவண வந்திருக்காக, சிங்கப்பூர்ல இருந்து யுவான் ஷா வந்திருக்காக, மலேசியால இருந்து மெகபூப் வந்திருக்காக. ஏந்திரிமா மின்னலே. இந்த கட்டை இதுக்கெல்லாம் சரியா வராது. அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி ஏந்திரி, அஞ்சலி ஏந்திரி. இப்ப நம்ம எங்க இருக்கோம் கேப்பீங்களே? நைட்டு வந்த லாரிக்காரன் இதுக்கு மேல போக முடியாதுன்னு இறக்கி விட்டு போயிட்டான். அடிச்சு போட்ட மாதிரி சரியான தூக்கம் இருக்குமே. ராத்திரி ஒரு சைனாக்காரன் அவங்க சொந்தக்காரங்க திதிக்க வச்சிருந்த சாராயத்தை மினரல் வாட்டர்னு நினைச்சு முழுசா அடிச்சிட்டீங்க. என்னது, பின்ன தூங்க மாட்டீங்க? சாராயமா சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஏங்க போதைன்னு தெரியலையா உங்களுக்கு? ஐயோ எங்க இப்படி பேய்மா சிரிக்கிறீங்க? அதுவும் சைனாக்கார கலர்ல உட்காந்துக்கிட்டு. பண்ணதை நினைச்சு எனக்கே பண்ணியா இருக்கு. ஆனா ஊனானா இப்படியதான் நினைச்சு சிரிக்கிறீங்க இல்லைன்னா முறைக்கிறீங்க. சரி, நீ ஏன் எப்பவுமே டென்ஷனாவே இருக்க? என்னங்க, நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம், எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் டெட் இஸ் டுடே அன்போர்ன் டுமாரோ, பிரசன்ட் இஸ் டுடே, சோ என்ஜாய். ஓ சாரி சாரி சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல சொல்றேன். செத்து போன நேற்றைய நாள், பிறக்காத நாளைய நாள், இன்று மட்டுமே நிஜம். அதனால என்ஜாய் பண்ண கத்துக்கோ. என்ன பாக்குற, யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை? நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? ஸோ போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, பார்டர்ல மாட்டிக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. ஒரு சில விஷயங்கள்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையோ நிம்மதி கொள்வது என்பதே தப்பு. நானே டென்ஷன் ஆல, இவத்துக்கு சோகமா பாடிட்டு போறான். என்ன சிரிப்பு, என்னத்துக்கு இப்ப இப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ நைட் அடிச்ச மொபைல்னு தெரியலையா? போங்க அங்க ஒரு அறிவு இருக்கு, நல்லா முங்கி குளிச்சுட்டு வாங்க. உங்களெல்லாம் எங்க ஊர்ல எறும்பு மாடு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். Please! Sarah! Sarah! Sarah!
உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆஸ்திரேலியால இருக்காங்க. அர்ச்சி உண்மை சொல்ல. ஏங்க பாய்ஸே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்? உனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்க. ஏங்க நான் ஏதோ உங்களை சண்டை போட்டு காப்பாத்தணுங்கிறக்கா இப்படிலாம் பொய் சொல்ல வேணாங்க. என் ரேஞ்ச் என்னன்னு எனக்கும் தெரியும், என்னை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். சும்மா நீ ஏன் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற? உன்கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நைட் அடிச்ச போது என்ன தெரியல போல. ஹே பிகேஸ், இரு. உனக்கு என்னை பார்த்தா எதுவுமே தோணலையா? ஏங்க இப்படி லூஸ் மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு எதுவும் புரியலங்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. இப்போ நான் குளிச்சிட்டு இருந்தேன்ல, அப்ப யாரோ என்ன தெரியாதவங்க என்ன தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ என் கூடவே தான் இருக்க, என் பக்கத்துல தான் படுக்கிற. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? நல்லா கேட்டீங்க. போங்க, உங்க அங்கிள் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா உங்க கையை என் கையில புடிச்சு கொடுத்து காப்பாத்த சொன்னாரு, அவருக்கு நான் துரோகம் பண்ணலாமாங்க? அது மட்டும் இல்லைங்க, மனசாச்சிங்க என்ன நம்பி வீட்டுல எனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நான் எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பர்சல போட்டோ இருக்கே, நீங்களே பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க கலரில் உட்காந்து சிரிச்சிருக்கீங்க? அவளுக்கு என்னங்க? ஏன் உங்க புதுக்கோட்டையில பொண்ணுங்க எல்லாம் முகத்தை காட்ட மாட்டாங்களா? சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சுவா, முழுசா பொண்ணே காட்டுறோன்னு சொன்னாங்களா? உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன சொன்னாலும் செய்வேன். ஒரே கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போய். இதெல்லாம் என் நேரம் கொடுமைங்க, என்ன பண்ணுறது? இருங்க, ஏற்கனவே ஒரு லக்கேஜ் இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வரும். ஏங்க இங்கே பிள்ளையினாருன்னு சொன்னால் தெரியுமா? உலகே ஓஞ்சாலும் தொல்லை ஓயாதே. ஏங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பிரசாதம் இருக்குமா? பேபி பேபி உன் மேல கைய வைக்க. தம்பி அண்ணே இங்க என்னப்பா, நம்மள மாதிரி ஃப்ராடு பசங்க ஒரு ஊர்ல ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியும்? நானும் உங்கள மாதிரி தான் திரைக்கடல் ஓடி திரைவன் தேடிட்டு இருக்கேன். போங்கண்ணே, நான் ஒன்னும் ஃப்ராடு இல்ல. நமக்குள்ள என்ன தம்பி யூகோ, சிங்கப்பூர் போலீஸ்ல இருந்து தப்பிச்ச, போலி பாஸ்போர்ட்டுக்கு நான் தான் அட்ரஸே கொடுத்தேன். இதை விட நீ ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு வேற என்ன வேணும்? என்ன உன் முகராசிக்கு அப்பாய் மாதிரி மூஞ்சி அமைஞ்சு போச்சு, எனக்கு அப்படி ஒரு முகம் அமையலை. சரி இங்க வந்திருக்கியே, உன் திட்டம் என்ன? என்னது திட்டமா? திட்டம்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, பசிக்குது, பிரசாதம் ஏதாவது கிடைச்சா சாப்பிடலான்னு வந்தேன். ஏன் தம்பி ஃபாரினுக்கு வந்து கூட திருந்த மாட்டீங்களா? பொட்டலத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு சின்ன லெவல்லே ஃபீல் பண்றீங்களே. கரெக்ட், நானும் அதே தான் நினைச்சேன். சிஸ்டர் நம்ம வேவ்ல இருந்து கரெக்டா இருக்கா? எனி ஐடியா? எஸ் கம். ஓகே வா. சூப்பர். ஹே எஸ் நான் இந்த ஆட்டுக்கு வரல. இங்க பாரு சரவணா, சும்மா அடம் பிடிக்காத. எனக்கு லைஃப்ல த்ரில் வேணும், உனக்கு கடன் அடைக்க காசு வேணும். இந்த மாதிரி தகுடு திட்டம் பண்ணாதான் இந்தியா போய் சேர முடியும், புரியுதா? இது தப்பு இல்லையே. தப்பே இல்லை. அப்போ சரி. ஹே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தியா சுவாமி முருகா, தரி இந்தியா சமோதத்தாங் தன் தங்கோ தியா அடாப் சுசா புண்யா ஹல்பூன் தியா போலே பிகின் பை சிசிசி. They have similar face cuts. எங்க என்னங்க சொல்றீங்க? எதுவும் இல்லையா? நீ முருகருடைய பாஷை தெரிஞ்சவன், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ், நீ விபூதி தந்தா எந்த ஒரு நோயும் ப்ராப்ளமும் தீந்து போயிடும் சொன்னேன். இது எப்படிங்க நம்ப வைக்க போறீங்க? Ladies and gentlemen, somebody is coming. Come on, come on, please come. Please. You're from South Africa, right? I'm a baby. He is deaf and dumb. Now see the miracle happening. Enga enanga padrathu uthi adutha I don't know what they're doing. Oh, I don't know what they're doing. Watch out. What is it? Enga enga
I want some white powder. Okay, queue please. No crowding. Look for me. One pinch of white powder costs 2 ringgits. Yes. No change, sir, please. 2 ringgits. இவ்வளவா? எவ்வளவு ஆக்ட் பண்ணிருக்கிற? நான் பாக்குறேன். பணக்கார வீட்டு பொண்ணு, தஸ் புஸ்னு இங்கிலீஷ் வேற பேசுறீங்க. நல்ல பொண்ணா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது எப்படி பணக்காரியா நீங்கன்னு. It's okay, just for fun. மரக்கா பாட்டி கொடுத்த பாஸ்போர்ட்டை இங்க கண்டிப்பா ஸ்கேன் பண்ணுவாங்க. சரவணா, இது விளையாட்டு இல்ல. இங்க மாட்டணும், நம்ம லைஃபே காலி. ஏங்க, நான் புதுக்கோட்டைக்காரங்க. நல்லா பிளான் பண்ணி விஷயத்தோட தான் உங்க இந்த பார்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அதனால தானே நான் பயப்படுறேன். நீ புத்திசாலியா இல்ல ஒரு மாதிரியான ஒண்ணும் புரியலையே. ரொம்ப அவசியம். இப்ப அதுவும் அங்க முக்கியம், நம்ம தப்பிக்கிறதாங்க முக்கியம். சும்மா தொண தொணன்னு பேசாம முதல்ல இதை போய் போட்டுட்டு வாங்க. என்ன பண்ண போறாங்க? ரொம்ப ஆடாத, டோப்பா கழுற போது. நான் உன்னோட இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு போறாம சொன்னாங்க. தங்கச்சி மாதிரியே இருக்கான். ஒரு நிமிஷம் வாய மூடிட்டு வரானா பாரு. Thank you. Jumpa lagi. Bye bye. Thank you. திரும்பி திரும்பி பாக்குறானா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ ரொம்ப ஆடாத விழுந்து போறேன். அந்த கச்சாங் வேணும். அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ எதுவும் கேட்கலையேன்னு. ஆனா ஒண்ணுங்க, நல்லா ஃப்ரீயா காது வருது. கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்தது போல இந்த மாதிரி சில்லறையா குடுக்குறீங்க? என்னடி எச்சத்தனமா பேசுற? இந்நேரம் தனியாளா இருந்திருந்தனா தாவூத் இப்ராஹிம் கூட சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பிராடுத்தனம் பண்ணி பொழைச்சிருப்பேன். என்னைக்கு தரத்துல முடிச்ச உன் கழுத்துல தாலியை கட்டணும்? அன்னையில இருந்து பிச்சைக்காரனோட கேவலமான நிலைமைக்கு வந்துட்டேன். ரொம்ப கத்தாத, ஏண்டா உன்கிட்ட போய் கழுத்து நீட்டினேன்னு இருக்கு. ஏன், வேற எங்கயா ரோட்ல போய் நீட்ட வேண்டியதானே? இரு இரு, உன்னை நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போயிட்டு எங்கயாவது பேங்காங்ல வித்தறேன். என்னாச்சு? முதலே பண்ணிருக்கணும். என் ஒண்ணும் இங்க பீர் குடிச்சிருக்கேன். வசனையா அதுதான். சரோடா, ஊதி ஊதி தொண்டையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி தாயே, தண்ணி தா, சோறு தா, ரூமு தா, ட்ரெஸ் தா, அது தா, இது தா. ஐயே, தண்ணி தீந்து போச்சு, நான் போய் கொண்டு வரேன். இவ்வளோ நேரம் சுத்தம் பண்ணதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன். போறேன். காத்து வலி போகல பையா, Oh!
என்னங்க அங்கே நின்றுட்டீங்க? இங்க மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்கான், வந்து கொஞ்சம் தள்ளலாம்ல. ஏய் 1 மினிட், நானும் ஒரு டாட்டூ போட்டுட்டு வரேன். மனுஷன் எங்க சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். இதுல உங்களுக்கு பச்சை வேற கேக்குதா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. தள்ளுங்க சொல்றேன். எங்க ஷாலு எங்க போன? 3 லட்சம் அவ்வளோதானா? தேடி பார்ப்போம். நினைச்சேன் நீங்க தான் இருப்பேன்னு. ஏய் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏதோ பணக்கார வீட்டு போனேன் கஷ்டம் தெரியாது பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டே இருக்க. இதோ பாரு, இதோ இந்த போட்டுக்காரன் கொடுக்கறதுக்காக நேத்து எல்லாம் வண்டி தள்ளி 300 பத்து சேர்த்தா நீ பாட்டு கெடுத்து வந்துட்ட. என்ன பாக்குற? ஏய் நீ இப்ப பாம்பு பச்சை குத்துக்கல புள்ளி பச்சை குத்துக்கலாம் யாரால்தா? சே எவ்வளவுதான் ஒத்துக்கிறது? ஏய் உனக்கு எல்லாம் என்ன மாதிரி 7 பசங்களோட விளையாடுறதும் பேசுறதும் சாதாரணமா போச்சு. இப்ப எப்படி இங்க இருந்து போறது? இங்கேயே சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே வெயிட் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன போண்டா வெயிட்டா இருக்கு? டியர் விமல், இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு கெட்டு போகலாம். நேத்து கெட்டவங்களா இருந்தவங்க இன்னைக்கு நல்லவங்களா மாறலாம். இந்த டயலாக் எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ் முதல் முதல்ல என்ன பார்த்தப்போ நீங்க சொன்ன டயலாக் தான். இது உங்களுக்கு மட்டும் பொருத்தம் இல்ல, எனக்கும் தான். ஆமா, கெட்டவரா இருந்த உங்க அண்ணன் கமல் போண்டா திங்கறத விட்டுட்டு நல்லவரா மாறி எனக்காக போனிட்டா குடிக்கிறாரு. ஆனா நீங்க இப்ப ஃப்ராட் பண்ற கெட்டவரா மாற ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை விட அவர் எனக்கு ரொம்ப நல்லவரா தெரியறாரு. அதனால உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மிக்க நன்றி, வணக்கம். அடி பாவி, ஆப்ப எனக்கே திருப்பி வச்சிட்டியா? டே போண்டாவாயா, உன் வேலைய காமிச்சிட்டியல்ல. ஆரம்பிக்கிறேன், என்னோட செகண்ட் பார். It's so risky to go there, but I can take you there. Some risk I should take it, but you can pay me 5,000 bucks, so I can do it. Okay, thank you. Yenga, enna solran? Edhum illa. Yenga, neenga ennavo marakireenga? Onnum illa. Ivan indha padagula vandu andha steamboat varaikum dhaan viduvaana. Appa army karanga rondukku varuvaanga. Rondukku varappa suduvaanunga. Appadi sudumbodhu avanga uyira avanga kaapathikiduma. Nanichen. நான் நினைச்சேங்க இதுல இப்படி ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குன்னு. வாங்க பேசாம போயிடலாம். எங்க போறது? என்னங்க, எங்க வேணாலும் போலாம், ஆனா அந்த போட்ல மட்டும் நான் வரல. ஐயோ,
உனக்கு உயிர் மேல அவ்வளவு ஆசையா? ஆமா, உயிர் உருவாட்டி தாங்க போகும். ஆனா அது எதுக்காக போகுது, யாருக்காவது பிரயோஜனம் இருந்ததா அப்படிங்கறத முக்கியம். இந்த பாரு சரவணா, எனக்கு லைஃப்ல த்ரில் வேணும், உனக்கு பணம் வேணும். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் உன்னோட இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அந்த விஷயத்த இந்தியாவில் இருக்கிற என் ஃபேமிலிக்கு அவள் சொல்லியிருப்பா. நான் கூட வரேன்னு சொன்னேனே தவிர நம்ம கஷ்டப்படுறோன்னு கூட சொல்லலை. அதனால நிச்சயமா உனக்கு பணம் கிடைக்கும், நீ இருந்தாலும் இல்லாட்டியும். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா? ஜோக்கா? சரி சரி, அவன் வந்துட்டான் வா. நான் வரல, உங்களுக்கு த்ரில் வேணும், நீங்க போங்க, உங்களை சுடுவான். வரலங்க. எங்க நான் வரலங்க? அட வரலங்க. கமால் கமால். ஏய் தொப்பி தலையா, இந்த கப்பி படகுக்கு இவ்வளவு காசாடா? வரலீங்க வரலீங்க. என்ன என்ன பண்றது, பஞ்சம் பொழிக்கிறதுக்கு 3 லட்சம் வேணுமே. நீங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அது சரி, புதுக்கோட்டைக்காரன் பணத்துக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன். யாரு? உயிர் வழி பூங்குந்து ஆய்வுகள் செய்ய வந்தா
சாப்பிடும் பொழுதிலே வன்முறை செய்ய சொல்லி தூண்டுதே என் காதல் தேயில வழி நடத்து. ஓ காதல் காலம் இது, இருவர் வாழும் உலகம் இது, நீ நான் என்பதில் பொருள்படவில்லை ஏனோ. புது தேடல் படலம் இது, தேகம் தேயும் தருணம் இது, கரைவதும் உறைவதும் கண் முன் நிகழுது ஏனோ. ஏங்க என்னங்க இது இப்படி குளிருது? என்ன கட்டி பிடிச்சுக்க ஏங்க. சி போங்கங்க, நீங்க ரொம்ப மோசம். என்ன மோசம்? நீதான் குளிருதுன்னு சொன்ன. எனக்கு என்ன உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தோணுச்சு. ஓ அப்படிங்கிறீங்க. இருங்க நான் என் செல்ல குட்டிட்டு கேட்டு சொல்றேன். ஐயோ முகம் தெரியாத போட்டோ வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நான் சரவணன் பேசுறேன்டா. புதுக்கோட்டையை விட்டுட்டான். பர்மாவில் இருக்கேன். ஏ ரொம்ப குளிருது. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? ஒரே ஓகேயா? தேங்க்யூ, செல்லமே ஓகே சொல்கிறாங்க. ஏ வெயிட் 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 வெயிட், அங்கே பாரு அந்த போட் இருக்குல்ல. போட் இருக்கு, அதில் டெக்கீலா இருக்கு. டெக்கீலா டெக்கீலா, அது குடிச்சா ரெண்டு பேருக்கும் குளிர சரியா. டெக்கீலா அவ கம் கம் கம். என்ன இந்த பொம்பளை பார்த்தா ஷக்கீலா மாதிரி தெரியலையே, கிளவி மாதிரி இருக்கு. உங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா நாட்டு சரக்கு. அட கலிகாலமே, எங்க ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்குங்க. காரை திருடுறீங்க, சாராயம் குடிக்கிறீங்க. சீ நீங்க ரொம்ப மோசங்க. ஏய் சும்மா பொலம்ப. இது எப்படிங்க குடிக்கிறது? இங்க வா நான் சொல்லி தரேங்கறல்ல, அதுக்குள்ள ஏன் ஐயா என்னங்க பண்றீங்க? கைய காமி. ஐயோ சும்மா இருக்கு. என்ன இத ஏ ஊர்க போறீங்களா? ஊர்கையில ஒண்ணு இல்ல, அவசரத்துல போறதவனே. இந்த எலுமிச்சை மரத்தை அப்படி கையில தேய்ச்சிட்டு உப்பை எடுத்து கொஞ்சம் அப்படி தூவிட்டு டக்கீலாவை கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டேன். இந்த அப்படி இதுனோட போதுங்களா? போதும், கண்ணை மூடிட்டேன். மூக்கு அக்கிக்கோ. ஏங்க ஒன்றும் பண்ணாதுல்ல. உன் இஷ்ட தேவத்தை வேண்டிட்டு குடி, ஒன்றும் ஆகாது. எப்படி இருக்கு? ஒரு மார்க்கமாக தாங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. டக்கீலா மகிமை. கொஞ்சம் சரி, உங்க ஊருக்கு போய் உங்க மாமா பொண்ணை பார்த்தா நீ என்ன சொல்லுவ? அட போங்க, நீங்க வேற கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நான் எங்க அப்பா கண்ணெல்லாம் அடைச்சா கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டும் போது பாத்துக்கலாம். அப்படி ஒருவேளை உனக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவேன்? எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பேன். அடைச்சி இப்படி சொன்னா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. வேற எப்படிங்க கேக்குறது? நான் சொல்ற மாதிரி சொல்லு. I crossed thousands of miles, swam across many oceans, climbed many peaks
and I'm standing in front of you. Do you know why, my darling? ஏங்க ஏங்க இப்படி தண்ணி அடிச்சுட்டு உளறீங்க? ஐயோ, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். பல ஆயிரம் மைல்களை கடந்து, கடல் கடந்து, மலைகளை கடந்து உன் முன்னாடி ஏன் நிக்கிறேன் தெரியுமா டார்லிங்? Because I love you. ஏங்க சூப்பரா இருக்குங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓ, இப்ப பார்த்து பேக் வேற கீழே வச்சு வந்துருனே. சரி பரவாயில்ல, சொல்லுங்க, நான் மனப்பட பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து எழுதி வச்சு வர்றதில்ல, ஹார்ட்ல இருந்து வர்றது. ஏங்க இது கூட சூப்பரா இருக்குங்க. ஏங்க இன்னொரு ஷக்கிலா மட்டும் நீங்க உள்ள விட்டீங்க, இதோட சூப்பர் கவிதைலாம் சொல்லுவீங்க போல இருக்கே. பல ஆயிரம் மலைகளை கடந்து, பல ஆயிரம் நதிகளை கடந்து, பல ஆயிரம் என்னது கடந்து, பல ஆயிரம் மலைகளை கடந்து, பல ஆயிரம் நதிகளை கடந்து, ஒரு வழியா மூணு பார்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பர்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் என் ஃப்ரெண்டு வெங்கடாஜலபதி பார்த்துக்குவோம். அவர் என்ன பர்மா மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிருக்காரா? கதை கெட்டது போங்க. ஏங்க நான் திருப்பதி வெங்கடாஜலபதி சொன்னாங்க, நீங்க படிச்சிருக்கீங்களே தவிர உண்மையிலே லூசுங்க. உங்க கூட சேர்ந்துட்டால அதான் காசு எல்லாம் வர தீர்ந்து போச்சு, பசிக்குது, என்ன பண்றது? என்ன பண்றதேன்னு என்ன கேளுங்க. நீங்க தானே இருக்கிற காசுக்கெல்லாம் ஷக்கீலா வாங்கி குடிச்சிங்க, இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா? ஓ, நானும் தான் குடிச்சோம். உறுப்பை எப்படியாச்சும் அம்மா கடை 3 லட்சத்தை அடைக்கணும், 3 லட்சத்தை அடைக்கணும், எப்படியாச்சும் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு ஒண்ணு காசு வேணும், காசு வேணும், ஜெயிக்கணும் முருகா. எடுத்து போடுங்க. Lại chơi mày, lại đây. முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. நான் சொல்லாம எங்கேயும் போக கூடாதுங்க, நான் சொல்றேன். மெதுவா என்ன கடவுளே, நான் சொன்னது கேட்டுச்சா? எங்க எங்க போய் உழுந்துற புரிந்து போறீங்க? எங்க கொஞ்சம் எப்படியா சமாளிச்சு வாங்குங்க, இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, இதை யூஸ் பண்ணி போயிடலாங்க, வாங்குங்க. சீக்கிரம் போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முதல்ல போயிடுறேங்க. ம்
கரெக்டாக இந்த லாரிக்காரனுங்க எல்லா ஊர்லேயும் தண்ணி இருக்கிற இடமா பார்த்து இறக்கி விட்றானுங்க. ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க, தண்ணி சுத்தமாக இல்லைன்னா உங்கள் ஃபாரின் மாதிரி இங்கே தண்ணி வேணால் அழுக்காக இருக்கலாங்க, ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் இது கங்கைங்க, தைரியமாக உள்ளே இறங்கி ஒரு முங்கு முங்குங்க. நீங்கள் செஞ்ச பழைய பாவம்லாம் தீந்து நீங்கள் நினச்சது நடக்குங்க. ரியலி? வாங்க, ஒன்றும் கரைஞ்சு போட மாட்டீங்க, வாங்க. தரையில் நடந்தாலும் தண்ணியில் நடந்தாலும் வாத்து மாதிரி தான் இருக்குது. என்னடா இந்தியா வந்து 2 மணி நேரம் ஆச்சே, இன்னும் எதுவும் கேக்கலையேன்னு. என்ன வேணும்? இல்ல வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணனும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்கிட்ட இருக்க கடைசி பணம் இவ்வளவுதான். போங்க. ஏ புதிய வானம் வானம் புதிய பூமி பூமி, ஏ 300,000 தான் என் கை மேல. ஊருக்கு போனோம்னா களியும் குச்சி கருவாட்டு குழந்தை முதல்ல சாப்பிடணும். ஏய் சரவணா, எங்க அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாரும் கல்கட்டால தான் இருக்காங்களாம். அப்படியா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காளாம், நம்ம எப்படி வந்தாலும் கல்கட்டா வழியா தான் வருவோம் சொல்லிருக்கா. அதனால 2 நாளா இங்க தான் இருக்காங்க. ஏதோ இடம் பேரு விக்டோரியா பேலஸ் கிட்ட இருக்காங்களாம். சரி, அப்ப நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நான் ஊர் கிளம்பறேன். ஏறுங்க. 300,000 கிடைக்கும்ல? பாப்போம் பாப்போம். நடக்கறானே, நேரா புதுக்கோட்டை கூட்டி போய் சாணி தட்ட விட மாட்டேன். ரொம்ப பேசுற. ஹாய் ஷாலு. மாம் எப்படிமா இருக்க? ஹவ் யூ பாட்டி? ஹே ஹாய், ஹவ் யூ ஆண்டி? சரவணா இங்க வா, சீக்கிரம் வா. டாடி இதா சரவணன். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. உன்னை பத்தி போன்ல நிறைய சொன்னா. எனக்கு தேங்க்யூ வெரி மச். சரவணன், இஸ் மை டாடி, மம்மி. இது என்னோட கசின், இது இன்னொரு கசின், இது வந்து தாத்தா, பாட்டி, புட்டி அங்கிள், அண்ட் அனு ஆண்டி, அண்ட் மல்லிகா ஆண்டி. நிமிஷம் செக்க கொடுத்துட்டமா? ஆர் யூ ஹாப்பி? தேங்க்ஸ் டாடி. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சரவணன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். லெட்ஸ் மேக் எ மூவ். கம் ஆன். என்னங்க, உங்க அப்பா அம்மா எல்லாரும் கூட சேர்ந்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க? ஏ சரவணா, எங்க கூட 2 நாள் தங்கிட்டு போலாம்ல? அது இல்லைங்க, எனக்கும் எங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறேங்க. அங்கிள் கிட்டே சொல்லி வேணா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டு. இல்லை பரவாயில்ல, நான் ட்ரெயின்லேயே போய்க்கிறேங்க. அப்புறம் நாம் எப்போ மீட் பண்ண போகிறோம் சரவணா? தெரியலங்க. எல்லாம் கனவு மாதிரி இருக்குது சரவணா. நம்ம எதுக்கு சந்திச்சோம், இப்போ எது பிரியணும்னு தெரியல சரவணா. ஏதோ நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. நிஜமா இது உன் கூட இவ்வளவு நாள் இருந்துட்டு பிரிய போற ஃபீலா இல்ல வேற ஏதாவது தெரியல சரவணா.
எதுவா இருந்தாலும் என் லைஃப் கிரி வேணும் தோணுது சரவணா. உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன் சரவணா. நீ இல்லாம நல்ல முடியாது சரவணா. உனக்குன்னு ஊர்ல அத்தை பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சும் நான் அப்படி பேசுறது தப்புதான். இல்லங்க நான் இல்ல சரவணா, பிளீஸ் எதுவும் சொல்லாத. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கே. இல்ல சரவணா, எதுவும் நெகட்டிவா சொல்லிடாத. இப்ப நீ உங்க ஊருக்கு போ, எதுவும் பேச வேணாம். 2 மாசம் டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசி. இப்ப நம்ம பெரியற இதே இடத்துல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா நீ எடுத்த முடிவுக்கு அப்புறம் தான் என் முடிவு. இன்னைக்கு December 14th, February 14th உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன். அப்போ வந்து உன் முடிவை சொல்லு. வருவானா வரமாட்டானா? டாக்ஸி, டாக்ஸி! விக்டோரியா பேலஸ் சார், ஃபாஸ்ட் சார் ப்ளீஸ். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப், இன்குலாப், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப், இன்குலாப், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப், இன்குலாப், இன்குலாப் ஜிந்தாபாத், யாச்சும் வந்துடணும் கடவுளே ப்ளீஸ். ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்துடணும். சார் 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 மாலும் சார் 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 இது எதுக்கு டாக்ஸி ஓட்டுற? விரும்புறேன் சார்.
ஷாலு ஷாலு ஷாலு.